நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய வீடியோவில் வந்து பார்த்தோன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முதலாளையின் பிரிவில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பணிமா பண்ணிகிட்டு இருக்காருங்க. இதில் வந்து பார்த்தோன்னா பெருவடை கோழிகள், அதுக்கப்புறம் கடக்நாத் வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் மாடுகள் வச்சுருக்காரு, ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் இதெல்லாமே வச்சுருக்காரு. ஒருங்கிணைந்த பணிமா பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தீவன பயிர்களும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டாடுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி, கொடியாடு இதெல்லாமே வச்சுருக்காரு. செம்மறியில் வந்து பார்த்தோன்னா மயிலமாரி அடிக்கறிஞ்சு இதெல்லாமே வந்து வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. இதில் குட்டிகளாக சேல்ஸ் பண்ணாரா, ஆடுகளை சேல்ஸ் பண்ணாரா, எந்த அளவுக்கு லாபம் இருக்குது, எந்த மாதிரிலாம் பண்ணையில் எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு, நோய் மலர்மையெல்லாம் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். மெயின் டார்கெட்டே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணையை பற்றி நம்ம மெயினான பதிவை பார்க்கணும் அப்படிங்கிறக்கோசரம் வந்து பார்த்தோன்னா நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். வாங்க, அவரோட ஃபார்மில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்படியே அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா தெரியல, தீவன பயிர்கள் பயிர் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஆடுகளுக்கு தனியாக செக்ஷன் மாதிரி வச்சுருக்காரு. அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன எதுங்க டீட்டெயில் பார்த்துடலாம். வாங்க, நம்மள அப்படியே பதிவுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வந்து பார்த்தோன்னா திருப்பூரில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸ்வரன் ஃபார்ம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோன்னு. அதில் வந்து பார்த்தோன்னா ஆடுகள், ஆட்டு பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஆடுகள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு என்ன ஏதுங்கிறத அப்படியே பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தோன்னா நாட்டாடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தலைச்சேரி இருக்குது. இதில் அதேமாரி வந்து பார்த்தோன்னா பறனை அமைச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் மேய்ச்சல் முறையிலும் வந்து பார்த்தா மேய்க்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேரியில் கிடாய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயர் கிடாய் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் அங்கே ஒருத்தர்ன்றிருக்காரு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரத்தில் இருக்கிற குட்டிகள். அது என்ன, அந்த குதிக்கிற குட்டி என்ன குட்டினா சோர் செட்டுங்களா? இந்த சட்டையும் அதே சோர் செட்டு தானுங்களா? ஓ, சரி சரி சரிங்க. இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செம்பரி குட்டிகளை பட்டியல் நினச்சி சொன்னீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா போயர் கடாய் இடித்து அண்ணமாக தம்சம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே தீவன டப்பாவே தூக்கிடுவார் போல இருக்குது. அப்படியே வந்து பார்த்தோன்னா செம்பரியில் வந்து பார்த்தோன்னா மயிலம்பாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணிஞ்சி இது ரெண்டுமே வச்சுருக்கிறாரு. இந்த ஒருங்கிணைந்த பணத்தில் எந்த மாதிரியெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு என்ன எதுங்க டீட்டெயில் பார்த்தலாம். அப்படியே ஆனங்கட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன எதுங்க டீட்டெயில். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா, இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்கண்ணா. உங்கள் பேர் டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க. என் பேர் ஈஸ்வரனுங்க. செந்தில் வாழையா. சரிங்க. முதல்வாளையம் பிரிவு, திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம். சரிண்ணா, இப்போ வந்து நீங்கள் பரண்மேல் ஆடு வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதே ஆட்டை வந்து மேய்ச்சல் முறையிலையும் வளர்த்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்போ பரண்மேல் ஆடு வளர்ப்புனா வெளியூடாமே வளர்த்துவாங்க. ஆமாங்க. நீங்கள் வந்து எப்படி மேய்ச்சலுக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்க, இதில் என்ன பெனிஃபிட்ண்ணா, அதாவது என்ன நன்மைகள் ஆடுகளுக்கு நடக்கும்? ஆடு வந்து மேய்ச்சலுக்கு போனால் நல்லா இருக்குங்க. சரிங்க. அப்புறம் கொட்டில் மரம் தீன் அதிகம் வேணும். சரிங்க. இது மேய்ச்சல் பாதி, கொட்டில் மரம் பாதி. இப்போ அந்த மாதிரி மேய்ச்சலுக்கு திறந்துடுறீங்க இல்லைங்களா? இப்போ உங்கள்கிட்ட மேய்ச்சலுக்கு திறந்துருவோம். ஆடு எத்தனை ஆடுகள் நான் வச்சிருக்கிறீங்க நீங்க மொத்தமா? தாயாடு 50 இருக்குங்க. எல்லாமே வந்து இப்போ மேய்ச்சல் தான் இருக்கிற குட்டிகள் இருந்து ஆடுகள் வரைக்கும் எல்லாமே மேய்ச்சல் கூட்டிட்டு போயிருவீங்க? ஒரு நேரம். அது எந்த நேரம் ஓட்டிட்டு போறீங்க, காலை நேரமா சாயங்காலம்? சாயங்காலம் நேரம். ஏன்னா இன்னொன்று வந்து என்னோட அனுபவத்தில் நான் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் சாயங்கால நேரம் தான் நல்லா மேயுங்க. அது வந்து எப்படிங்க, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். அது வந்து காலையில் நேரம் நல்லா இருக்குல்ல, சாயங்கால நேரம் நல்லா இருக்குங்க? கண்டிப்பாக 5 மணிக்கு மேலே நல்லா மேயும். நல்லா மேயுங்க. சரிண்ணா சரிண்ணா. சரிண்ணா, உங்ககிட்ட வந்து என்னென்ன வகையான ஆடுகள் இருக்குது? கொடியாடுக்குனா சேலம் கருப்பு இருக்குது, தலைச்சேரி இருக்குது, நாட்டாடு இருக்குது. நாட்டாடு இருக்கு. சரி சரிங்க. எப்படிண்ணா இதில் ப்ரீடிங் பர்பஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? ப்ரீடிங் பர்பஸ் நாட்டுக்கடாய் வரலையும் தலைச்சேரி கடாயி, சோர் சத்து, இது மாதிரி போயர் கடாய் வாங்கிவிட்டுரும். அதாவது கலப்பை, இது வேறு ப்ரீடை கொண்டு வந்து இதில்? ஆமாங்க. கிராஸ் பண்ணி விட்டுறது. ஆமாங்க. குட்டி வந்து பெரும் குட்டியாக நல்லாவும் இருக்கும். சரிங்க. அப்படி பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும்? நன்மை என்ன, நம்ம குட்டி ஒரு 8 நிற்கிறாப்போ தான் இந்த குட்டி ஒரு 4 விட்டு போடலாம். 4 அதாவது வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி டைம் மிச்சமாகுதுங்கிறீங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி கொட்டில் முறையில் வளர்த்துறோம் அப்படின்னாலுமே வந்து அதுக்கு சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா கறிப்புடத்தம் வந்து குட்டி சீக்கிரம் வளர்கிறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்குதுங்கிறீங்க.
சரிண்ணா. இதுக்கு வந்து ஃபீட், அதாவது தீவனம் வந்து தீவன முறை என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? தீவனம்னாங்கண்ணா பஞ்சு தேவரப்பறனை வீடு கோத்ரேஜ். இப்போ தீவனங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க? பசந்த தீவனம் என்னென்ன கொடுக்குறீங்க? வேலி மசால். இப்போ அங்கே பின்னாடி இருக்கிறது எல்லாமே வேலி மசால் கொடுத்துருக்குறது. சரி, மூணுமே அது மட்டும். அது எல்லாமே சாப் கொட்டில் அடிச்சிடுறீங்க? ஆமாங்க. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் வேஸ்டேஜுங்களா? இதெல்லாம் தெரிய வச்சிங்க. ஓ சரி சரி சரிங்க. சரிண்ணா, மெயின் வந்து ஆடுகளுக்குன்னு பார்த்தோம்னாவே நோய் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஆமாங்க. என்னென்ன மாதிரி நோய்கள் வரும், அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி மருத்துவ முறைகள் கையாளலாம், அது போக உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா? நாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக ஆடு இருக்குங்க. சரிங்க. இன்னொப்போ முன்னெல்லாம் சீக் வந்தது இல்லை, இப்போ வந்து புதுசாக பிபிஆர் வருது. சரிங்க. பிபிஆருக்கு பிபிஆர் வேக்சின் போட்டுருவோம். சரிங்க. 6 மாதத்துக்கு வந்து எஃப்எம்டி ஓட்டுருவோம். இவ்வளோதான் இருக்கும் நமக்கு, மற்றபடி சீக்கெல்லாம் ஒன்றும் வரது இல்லைங்க. இன்னொரு சந்தேகம்னா, இப்போ நோய் வருதுன்னா அதுக்கு உண்டான அறிகுறி ஏதாச்சும் தெரியுங்களா முதல்ல ஆடுகளுக்கு? ஏன்னா நான் அந்த அறிகுறி தெரியாமையே தான் எத்தனையோ ஃபார்மில் வந்து எல்லாமே நோய் அதிகமாகி இறந்துருக்குது. நம்மளுக்கு அது ஒரே டைம் பிபிஆர் வந்ததுங்க. அது நளி மூக்கு ஒழுகு, வாயெல்லாம் புண்ணு வருது, காய்ச்சல் வருது. சரிங்க. வயிற்றுல போனால் வாசம் வரும். ஆடுகள் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நோய்கள் தாக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோய்கள் தாக்க வர்றதுக்கு இன்னொரு மெயினான ரீசன் வந்து நானே என்னோடய அனுபவத்தில் பார்த்ததுன்னா, புதுசாக ஒரு இடத்துல ஆடுகள் வாங்கினோம் அப்படின்னா அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாம், அதனாலே வந்து நோய்கள் பரவ வாய்ப்பு இருக்குது அப்படிங்க. வந்து ஆடு வந்து ஆடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் அடுத்து வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 15 நாளைக்கு அக்கடை வச்சுட்டு விட்டா தான் பிரச்சனை இல்லையா? ஆ, எடுத்தோன்னா பட்டிக்கு விட்டால் கண்டிப்பாக வரும் பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து ஒரு குறைஞ்ச பட்சமே இத்தனை ஆடுகள் வச்சுருந்தா உங்களுக்கு நோய் வரும். ஏன்னா கோழி நடத்தினா ஒரு 10 கோழி இருந்தால் எந்த நோய் வராதும்பாங்க. ஆடுகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆடு, ஏன்னா எனக்கெல்லாம் எந்த நோயுமே வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எத்தனை ஆடுகள் வரைக்கும் குறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நோய் இது இருக்காதுங்கிற மாதிரி. ஆடு நோவச்சு நோய் வர அடுத்த ஆடு வரக்கூடாது பட்டிக்கொலை. சரிண்ணா. மெயின் வந்து வருஷம் இருக்க பிபிஆருமே. சரிண்ணா. எஃப்எம்டி போட்டால் ஆட்டு அதான் நோய் விளையாடு அண்டையும் போட்டு பயமெல்லாம் இருக்கலாம், எந்த சீக்கும் வராது. இப்போ பிபிஆர் எஃப்எம்டி சொல்லியிருக்கிறீங்க. பிபிஆர் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதத்துக்கு போடணும்னா, பிபிஆர் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதத்துக்கு போடணும் டீட்டெயில் சொல்லியிருக்கோம். பிபிஆர் தான். சரிண்ணா. அதே 6 மாதம் கழிச்சு எஃப்எம்டி இவ்வளோதான். எஃப்எம் அதாவது ரெண்டும் ஒரு 6 மாதம். இது இப்போ ஜனவரியில் போடுறீங்க அப்படின்னா அது மே ஜூன் அந்த மாதிரி போடுவீங்க? அதான் சரிங்க. மாதத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். சரி சரி சரி. அது அதே ரொட்டீனை அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவீங்களா? சரி சரி. சரிண்ணா, இப்போ வந்து குட்டிகள் வந்து பிறந்ததுலேருந்து என்னென்ன மாதிரி தடுப்பூசிகள் போடலாம்? நாங்கள் பிறந்த உடனே தீட்டி ஓடுவோம். சரிங்க. அது எத்தனை மாதத்துலண்ணா? அப்போ ஓட்டுருவோம். அப்போ பிறந்தோடனே போட்டுருவீங்க? வந்துட்டோம் 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்குள்ளே குட்டிக்கு ஆட்டுக்கு போட்டுருவோம். சரி. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கோழிக்கெல்லாம் எதுவும் அதிகமாக மெயின்டெயின் பண்ணணும் போகிறது இல்லைங்க. 22 நாளைக்கு ஒருக்கா குடல் பூ டைம், குடல் புழு நீக்கம். 22 நாளைக்கு 45 நாளைக்கு ஒருக்கா. சரி. 6 மாதத்துக்கு அதுக்கு குட்டி விட்டுருவோம். ஓ சரி சரி சரி. மினிமம் 6 மாதம் இல்லைனா 8 மாதத்துக்குள்ள குட்டி சேல் பண்ணிடுவீங்க. ஆமாங்க. சரி சரி. இப்போ வந்து உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, அதாவது இங்கே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மருந்தெல்லாம் கிடைக்கும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எளிய முறைய மூலிகை மருத்துவம் மாதிரி அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பெரியவங்களாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நாட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி எளிய முறையில் ஏதாச்சும் இருக்குங்களா? எனக்கு அதை பார்த்து தெரியாது. தெரியாது. நாட்டு வைத்தியத்துல பண்ணாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அது கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு இல்லைங்களா? கண்டிப்பா எடுக்கும். சரி சரி. இப்போ உங்களோட பணியில வந்து பிரீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயர் கடாய் தானா? இது இப்போ எத்தனை வருஷம் ஆன கடாயின்னா? அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம். 3 வருஷம். சரி சரி சரிண்ணா. சரிண்ணா, இப்போதைய தற்போதைய இளைய தலைமுறைகளுக்கு வந்து என்ன சொல்லிக்க விரும்புறீங்க ஆடு வளர்ப்ப? ஆடு வளர்க்குறதுனாவே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ரொம்ப இது பண்ணுற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால் வந்து லாபம் வந்து எப்படி, சில பேர் வந்து ஃபார்ம் வச்சு நஷ்டம் ஆயிடுச்சுங்கிறாங்க, சில பேர் வந்து லாபம் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து சொல்கிறவங்களுக்கு வளர்த்துறவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? நம்மளுக்கு வந்து நஷ்டங்களும் கிடையாதுங்க. அது எந்த மாதிரி பண்ணால் லாபம்னு அதை சொல்லிடுங்க. எந்த மாதிரி பண்ணால்னா வந்து அது முழுமையாக அது வந்து மேலே பாசம் வேணும். பாசம் இருக்கணும். இன்னொன்று வந்து நோயை பற்றி கொஞ்சம் அறிகுறிகள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் அடிமையாக அடிப்படையாக ஒரு வயிற்றுல போனால் கூட என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரி. அது இடத்துல போகுது, பால் குடிச்சு போகுதா,
இல்ல வந்து பால் குடிச்சு போற வயிற்று கழிச்சு இருக்குது, கிருமினால வர வயிற்று போக்கு குட்டிக்கு குட்டிதான் இளைய தலைமுறைகள் வந்து எப்படின்னா இப்ப நம்ம மாதிரி போடக்கூடிய சேனல்கள் பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து தடுப்பு மருந்துகள் எல்லாம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மெயினான பிரச்சனை என்னன்னா இளைய தலைமுறைகள் இப்ப என்ன உட்படவே வந்து பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் வளர்க்கணும் அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. ஏன்னா இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா அவர் வந்து அவ்வளோ ஆடு வச்சிருக்கிறாரு, இப்போ திடீர்னு நான் உங்கள்கிட்ட பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா அவர் 50,000 வச்சிருக்காரு, நம்மளும் 50,000 வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு உடனே வாங்கி கூட பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஆள்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா மெயினான பிரச்சனை வந்து என்னன்னா சப்போர்ட்டபிள் அப்படிங்கிறது வந்து இல்லை. நீங்கள் எந்த மாதிரி இருக்கிறீங்க அதை கொஞ்சம் பற்றி சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறேங்கிறீங்க. சரி சரிங்க. அதாவது வந்து எந்த மாதிரி இப்போ நீங்கள் எங்கிட்ட சொன்ன மாதிரி என்னென்ன மாதிரி கழியுது என்னென்ன மாதிரி பிரச்சனை வருது என்ன எதுங்க டீட்டெயில் சொல்லிடலாங்கிறீங்க. இப்போ சப்போஸ் யாராவது பதிவுகளை பார்த்துட்டு இந்த மாதிரி யாராவது சந்தேகங்கள் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிடுவீங்களா? சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. அப்படியே நீங்கள் வந்து சேல் எப்படிங்க குறிப்பிட்ட சில பேத்துக்கு தான் பண்ணுறீங்களா இல்லை பாவம் வைக்கிற மாதிரி ஒரே ஆள் தான் பண்ணுறோம், பாய் ஒருத்தருக்கா அவருக்கு ஒரே ஆள் தான் கொடுக்குங்க, யாரும் குட்டி யாரும் கொடுக்கறது இல்லை. இப்போ ஃபார்ம் மாதிரி வைக்கிறவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணாங்க இது குட்டி கொடுக்க முடியும், நல்ல குட்டி கொடுக்கலாம் தப்பு இல்லைங்க கொடுக்கலாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு இப்போ வந்து இப்போ 50 தாயாடு இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு மாதத்துக்கு தோறையாமல் ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கலாங்களா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ குட்டின்னு எடுப்பீங்க? மாதத்துக்கு கணக்கு பண்ண முடியாது, வருஷத்துக்கு பண்ணிக்கலாங்க. 2-3 சரி சரி சரி. இப்போ இதில் உங்களுக்கு வந்து தோறையாமல் வந்து இப்போ தீவன செலவுகள் எவ்வளோன்னா வரும்? ஏன்னா பசுந்தீவனம் வந்து உங்களுக்கு கணக்கில் வராது. ஆமாங்க, வெளியிலேருந்து வாங்குறது இப்போ சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு 5 நாளைக்கு 1 மூட்டை தவிர போடணும், 1 மூட்டை பொட்டு, இந்த 1 மூட்டை வீடு. சரிண்ணா. அப்போ 5 1 2 வாங்க கணக்கு 6 மாதம் 1 வருஷம். சரி சரிண்ணா. அது இல்லாமல் பின்னாடி வந்து அந்த தார்பை போட்டு முடிக்கிற வந்து கள்ளக்கூடியங்களா? கள்ளக்கூடி வாங்கிக்கலாம், வருஷம் 400 ரோல் வாங்குவேன். சரி சரி. எவ்வளோ? 400 ரோல். ஓ சரி 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 சரிண்ணா. சரி ஓகே, ரொம்ப நன்றிங்க. சரி நன்றி, ரொம்ப நன்றி. சரிண்ணா.